ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எந்த மேட்சை பற்றி அனாலிசிஸ் பண்ண போகிறோம், எந்த மேட்சுக்கான டீம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் விசஸ் இந்தியா செகண்ட் ஓடிஐ மேட்சுக்கான டீம் தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலையும் பார்க்குறப்பல தான் அந்த மேட்சில் எந்தெந்த பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, ப்ளஸ் எந்த கிரவுண்டில் நடக்குது, பிச்சு யாருக்கு சாதகமாக இருக்குது, ஃபாஸ்ட் பவுலருக்கா, ஸ்பின்னருக்கா, அல்லது பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அதுக்கப்புறம் டீம் அப்படிங்கிறத கட்டாயம் அனாலிசிஸ் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், இந்த மூணு விஷயத்த பார்த்துருவோம். பங்களாதேஷ் டீமை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா, நயீம் ஹசன், ஷாண்டனோ, லிட்டன் தாஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. அனுமல் ஹியூ, ஷகிப் லஷன், முஸ்தபிசுர் ரஹீம் அண்ட் மெஹமதுல்லா, அஃபிக் கொஷேன், மெஹதி ஹசன் மிரேஜ், அஷன் முகமது, முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் எஸ்டப் ஹொசைன். இது வந்து பங்களாதேஷ் டீமோட அந்த 11 பிளேஸ் மேக்ஸிமம், இந்த ஒரு 11 பிளேஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா கடைசி கேமை பொறுத்தளவு அவங்க வின் பண்ணியிருக்காங்க, நல்லா பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு டீசெண்டாக அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சேம் லைன் அப் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்தியன் சைடு பார்த்தாலும் அதே லைன் அப் தான் கிட்டத்தட்ட. மேட்ச் அவங்களும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற ஒரு பக்கத்துக்கு வந்தாங்க. இந்தியன் சைடும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரோஹித் ஷர்மா, ஷிகர் தவான், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், லோகேஷ் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், ஷபாஷ் அகமத், ஷர்டூல் தாக்கூர், தீபக் சகார், முகமது சிராஜ் மற்றும் குல்தீப் சென். சேம் லைன் அப் தான், ரெண்டு டீம்லையும் இருக்க சான்ஸ் இருக்குது. மேபி பிளேயர்ஸ்க்கு எதுவும் இன்ஜுரி ஆயிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம ஃபைனல் டீம் அப்டேட் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பெங்கால் நேஷனல் ஸ்டேடியம் இன் தாக்கா பங்களாதேஷ், அதே கிரவுண்டில் தான் நடக்க போகுது. பிச்சை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் இயரில் ஸ்பின்னருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் இருந்துச்சோ அதே மட்டும் ஸ்பின்னருக்கு தான் ஹெல்ப் இருக்கும் இந்த பிச்சில் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் மேபி வந்து பார்த்தோன்னா, இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்கள கொஞ்சம் நாலேஜ் யூஸ் பண்ணி அவங்க டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பவுல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் விக்கெட் எடுக்கலாம். எப்படி ஒரு எஸ்டப் கோசைன் எடுத்தாரோ, ஷர்டூல் தாக்கூர், முகமது சிராஜ்லாம் எப்படி பவுல் பண்ணி எடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்க டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கும் விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றபடி பிச்சை பொறுத்தளவு ஹெல்ப் பண்ணுறது ஸ்பின்னருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா, ரெண்டு டீமை பொறுத்தளவு எந்த ஒரு இன்ஜுரிஸுமே கிடையாது. அந்த 11 பிளேயர்ஸ் யாருங்கிறதையும் பார்த்துட்டோம், ப்ளஸ் பிச் யாருக்கு ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். இப்போ டீம் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் முஸ்தபிசுர் ரஹ்மான் மற்றும் லோகேஷ் ராகுல் இவங்க ரெண்டு பேர் தான் லைனப்பில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தில் லோகேஷ் ராகுல் ப்ரீவியஸ் கேமில் நம்ம எடுக்கலை, கிளியராகவே சொல்லியிருந்தோம். அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, எந்த பொசிஷனில் இறங்குறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பிக் பண்ணாலும், பட் விக்கெட் விழுந்துச்சு இனிஷியலாக நிறைய. பட் லோகேஷ் ராகுல் நல்ல ஒரு டீசென்ட் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறது ப்ரூவன் பண்ணார். அதனால் கேஎல் ராகுலை கட்டாயம் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் எக்கச்சக்கமான பால் சாப்பிட்டார் அப்படிங்கலாம். மேபி அவர் ஒரு நல்ல ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தால் நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்துருக்கலாம். பட் ரொம்பவுமே முக்கியமான ஒரு பிளேயர் அவரும் சரி, சகிப் லஷனும் சரி, அண்ட் தென் லிட்டன் தாஸ், இவங்க மூணு பேர்த்தையும் உறுதியாக எடுத்துப்போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் விசஸ் இந்தியா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்தபிசுர் ரஹீம், சகிப் லஷன் அண்ட் லிட்டன் தாஸ் இவங்க மூணு பேரை நம்பி தான் பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷ் டீமே இருக்குது அப்படிங்கலாம் கிட்டத்தட்ட. அதனால் மூணு பேர்த்தையும் உறுதியாக எடுத்துகிட்டு போங்க, ட்ராப் பண்ணாதீங்க. அதனால் முஸ்தபிசுர் ரஹ்மானையும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு வந்தோம்னா, ரோஹித் ஷர்மா. ரோஹித் ஷர்மா பொறுத்தவரை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறாரு. ஃபஸ்ட் மேட்ச்லேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, பட் அவுட் ஆனார். பட் அவர்கிட்ட இருந்து இந்த ஒரு மேட்ச்சில் நான் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டி20 வேர்ல்டு கப்லேருந்தே எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்துக்கு அகேன்ஸ்டான ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 50 கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் பக்கம் ஆடிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ப்ரூவ்மெண்ட் பண்ணும் ஒரு கேப்டனாக அப்படிங்கிறது ரொம்பவுமே அவர் வந்து இதாக இருக்கலாம். அதனால் இந்த ஒரு மேட்ச்சில் குறிப்பாக ரோஹித் ஷர்மா பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் எதிர்பார்க்குறேன். பட் நான் அவரை நான் ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேட்ச் எதுவுமே அடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு மேட்ச்சில் ரோஹித் ஷர்மா பெரிய ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது. அதனால் ரோஹித் ஷர்மாவை உறுதியாக எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் விராட் கோலி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களோட மஸ்ட் பிக்காக இருக்கணும் விராட் கோலி. அண்ட் தென் கீழே இருக்கக்கூடிய ஷிகர் தவான் மற்றும் லிட்டன் தாஸ் இவங்களை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா, ஷிகர் தவான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நியூஸ்லாந்து அந்த சீரீஸில் நல்லா கொடுத்துருந்தாலும், பட் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் அந்த நியூஸ்லாந்து ஃபைனல் மேட்சாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்ட்டாக அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதையும் பார்த்தோம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஹதி ஹசன் மிரேஜ் அண்ட் சகிப் லஷன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருந்தாலும் சகிப் லஷன், பட் இருந்தாலும் இவரும் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் திணறாரு ஷிகர் தவான். ஏன்னு பார்த்தோன்னா, சகிப் லஷன் அவரோட இன்கமிங் டெலிவரிஸ் ரொம்பவுமே டேஞ்சராக இருக்கும் இன் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பால் உள்ளே வரும்போது ரோஹித் ஷர்மாவும் சரி விராட் கோலியும் இந்த இடத்துல தடுமாறினாங்க. ப்ரீவியஸ் கேம்லேயே பார்த்தோம் எந்த அளவுக்கு பால் டிப்பாகி கீழே வந்துச்சு, எந்த அளவுக்கு ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால் இந்த இடத்துல ரோஹித் ஷர்மாவுமே சரி விராட் கோலியும் கொஞ்சம் சகிப் லஷனை பார்த்தோன்னா மட்டுமே உங்க ஸ்கோர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயம். அண்ட் ஷிகர் தவானை இந்த ஒரு மேட்ச்சில் நான் ட்ராப் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹித் ஷர்மாவை இந்த இடத்துல பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷிகர் தவானை ட்ராப் பண்ணி தான் ஆகணும். லிட்டன் தாஸை உறுதியாக எடுத்துருப்போங்க. ஏன்னா லிட்டன் தாஸ் விசஸ் இந்தியா நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் லிட்டன் தாஸ், அதனால் லிட்டன் தாஸை கட்டாயம் எடுத்துருப்போங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னா, சகிப் லஷன்
கட்டாயம் இருக்கணும். ப்ரீவியஸ் கேமில் ஒரு 5 விக்கெட் ஆஃப் எடுத்தார், ப்ளஸ் பேட்டிங்கில் பெஃபாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலையுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னா ஷகிப் லஷன். அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உறுதியாக அவர்கிட்டருந்து ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துடும் பவுலிங்லேயோ அல்லது பேட்டிங்லையோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஷகிப் லஷனை எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு கீழே பொறுத்தளவு வாஷிங்டன் சுந்தர் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஓடிஐ ஃபார்மெட்டில் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ரெண்டுலேயுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் தென் மெகதி ஹசன் மிரேஜ் ப்ரீவியஸ் கேம் ஒரு ஹீரோ, பேட்டிங்கில் தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், பவுலிங்கில் எக்கனாமிக்கல் பவுலிங் ப்ளஸ் 1 விக்கெட் அப்படிங்கிற பார்த்தோம்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கும் இருக்குது. நல்ல ஒரு ப்ரூவன் கொடுத்துருந்தார் ப்ரீவியஸ் கேமில், அதனால கட்டாயம் மெகதி ஹசன் மிரேஜும் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார் பேட்டிங்கை பொறுத்தளவு. இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம மெஹமதுல்லாவை பொறுத்தளவு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் பவுலிங்கில் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இல்லை. பவுலிங்கும் அப்படி போட்டார் அப்படின்னா 1 or 2 ஓவர்ஸ் தான் போடுவார் மேக்ஸிமம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மெகதி ஹசன் மிரேஜ் எடுக்கும்போது ஒரு 10 ஓவர் கையில் இருக்க அவர்கிட்ட 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம், ப்ளஸ் பேட்டிங்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் மெகதி ஹசன் மிரேஜை உறுதியாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த இடத்துல ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷகிப் லஷன், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் மெகதி ஹசன் மிரேஜை பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா முகமது சிராஜ் உறுதியாக இருக்கணும் அண்ட் ஷடூல் தாக்கூர் ரெண்டு பேரையும் எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஷடூல் தாக்கூர் நமக்கு கீழே பேட்டிங் ஆடுவார். ப்ளஸ் இந்த இடத்துல முகமது சிராஜும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்டாக அந்த இனிஷியல் ஓவர்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் டெத் ஓவர்ஸில் நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அதனால கட்டாயம் முகமது சிராஜும் நம்மளோட டீமில் இருக்கணும். அண்ட் தென் இன்னும் ஒரு பிளேயர் எடுக்க போகிறோம், ஆல்ரெடி ஒரு 10 பிளேயரை பிக் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நான் என்னைய பொறுத்தளவு நான் பங்களாதேஷ் சைடு முஸ்டபி சுரோகுமான் அடிப்பேன். ஏன்னா அந்த முஸ்டபி சுரோகுமான் அந்த இனிஷியல் ஓவர்ஸ் இன்ஸ்விங் பண்ணும்பொழுது ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் அண்ட் ஸ்ரேயஸ் அய்யராவும் இருக்கட்டும் வந்தாங்க அப்படின்னா கட்டாயம் திணறுவாங்க அகேன்ஸ்ட் முஸ்டபி சுரோகுமான். எஸ்பெஷலி லெஃப்ட் ஆம் சீமர் விசஸ் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா நல்ல ஒரு கான்டெஸ்டாக இருக்கும், அண்ட் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் விசஸ் ரோஹித் சர்மா அண்ட் தென் விராட் கோலி நல்ல ஒரு கான்டெஸ்டாக இருக்கும். எல்லாவே தெரியும் இந்தியன் பேட்ஸ்மேன் மோரார்லஸ் அந்த லெஃப்ட் ஆம் ஸ்பின் பவுலராக இருக்கட்டும் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கட்டும் ரொம்பவுமே திணறிட்டு தான் இருக்காங்க. அதனால நமக்கு அந்த இடத்துல அவுட் ஆனாலும் இந்த சைடு விக்கெட் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முஸ்டபி சுரோகுமானையும் ஷகிப் லஷனையும் நம்ம டீமில் உறுதியாக வச்சிருக்கணும். அதனால இந்த இடத்துல நான் முஸ்டபி சுரோகுமான எடுத்து போகிறேன் அண்ட் ஷகிப் லஷன் நான் சொல்லவே தேவையில்லை, உங்களோட டீமில் உறுதியாக இருப்பார். அல்லது நீங்கள் தீபக் சஹார் தான் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க. பட் நான் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா முஸ்டபி சுரோகுமான் இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அவருக்கு விராட் கோலி அகேன்ஸ்டாம் சரி ரோஹித் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாம் சரி அந்த ஒரு காரணத்தினால நான் முஸ்டபி சுரோகுமான எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்போ ஃபைனலாக டீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் இதில் தான் கொஞ்சம் சிக்கலான விஷயம். இதை வந்து கேப்டன் அப்படின்னா 30% கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிளேயர் ஷகிப் லஷன் அப்படிங்கிற மாட்டம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கடைசி கேமில் அந்த மாட்டம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இந்த மேட்ச்லையும் அவர் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார் மனசுலையும் இருக்கும். அதனால ஷகிப் லஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80% ட்ரை பண்ணுவாங்க. பட் நான் அந்த விஷயத்த பண்ண மாட்டேன். இந்த இடத்துல ஷகிப் லஷனுக்கு வைஸ் கேப்டன் ப்ரிஃபரன்ஸ் மட்டுமே தான் கொடுப்பேன். ஏன்னா எல்லாரும் கேப்டனாக ட்ரை பண்ணுறாங்க அவரும் இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா நமக்கு வைஸ் கேப்டனாக இருந்து மேக்ஸிமம் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் தான் கம்மியாகும் அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறது பொறுத்திருக்கு. பட் நம்ம கேப்டனை கொஞ்சம் மாற்றி யோசித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்குது. நல்லா பாருங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய கேப்டன்ஸை நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல கேப்டனாக நான் ரோஹித் சர்மாவை கொடுக்க போகிறேன். இது ஒரு ஹை ரிஸ்கி ஆப்ஷன் தான், ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன் ரோஹித் சர்மா இன் கேப்டன் சான்ஸ். நான் சொன்னேன்னு சொல்லலாம் நீ என்னடா முஸ்டபி சுரோகுமானுக்கு அகேன்ஸ்டாக ரோஹித் சர்மா அவுட் ஆகலாம் அண்ட் ஷகிப் லஷனுக்கு அகேன்ஸ்டாகவும் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நான் சொன்னேன் தான் இல்லைன்னு சொல்ல அவுட்டும் ஆகலாம் இந்த இடத்துல நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நம்ம ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் கொடுக்குறோம் அப்படின்னா மோனார்லஸ் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ரோஹித் சர்மாவை டீமில் பிளேயராக எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் கேப்டனாக கொடுக்குறது எல்லாமே யோசிப்பாங்க. பட் நம்ம அந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால் நான் ரோஹித் சர்மாவை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக ஷகிப் லஷனையும் ட்ரை பண்ண போகிறேன். திரும்பியும் சொல்கிறேன் இது என்னோட தனிப்பட்ட ஒரு ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இது பணம் கட்டி தான் விளையாடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பணமும் நமக்கு இழக்கவும் நேரிடும் சம்பாதிக்கவும் செய்யலாம். அதனால் ரெண்டுமே தான் இருக்கும், நட்டமும் இருக்கும் லாபமும் இருக்கும் அது மட்டும் தான். அதனால் கேப்டனை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஃபைனலாக டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்டபி சுரோகுமான், லோகேஷ் ராகுல் விக்கெட் கீப்பிங்கில், பேட்டிங்கில் ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் லிட்டன் தாஸ், ஆல்ரவுண்டர்ஸில் வாஷிங்டன் சுந்தர், முகமது ஹசன் மிரேஜ் அண்ட் ஷகிப் லஷன், பவுலர்ஸில் முகமது சிராஜ், ஷடுல் தாக்கூர் அண்ட் முஸ்டபி சுரோகுமான். இதான் பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் பங்களாதேஷ் செகண்ட் ஓடி மேட்ச்சுக்கான டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டீமில் எதனாச்சும் ஒரு அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டீமில் அப்லோடு பண்ணுவேன். அந்த டெலகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். டெலகிராம் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி வித் கோபி, அதாவது சேம் யூடியூப் சேனல் நேமே தான் நம்ம டெலகிராம்லையும் கொடுத்துருக்கோம். அதனால் டெலகிராம்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் டீம் என்ன அப்படிங்கிறதும் தெரியும்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தாலும் மறக்காம ஃபாலோ பண்ணிங்க கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.